بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فعن البراء بن عازب رضي الله عنه قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم يوم النحر بعد الصلاه فقال من صلى صلاتنا ونسك نسوكنا فقد اصاب النسك ومن نسك قبل الصلاه فتلك شاة لحم رواه البخاري السلام عليكم ورحمه الله وبركاته حضرت براء بن عازب رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் அன்று தொழுகையை முடித்த பிறகு எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் நம்முடைய தொழுகையை போன்று யார் தொழுதுவிட்டு பிறகு நாம் குர்பானி கொடுப்பதை போன்று யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையில் குர்பானி கொடுத்தவர் ஆவார் யார் நாம் தொழுவதை போன்று தொழுத பிறகு நாம் குர்பானி கொடுப்பதை போன்று யார் குர்பானி கொடுப்பாரோ அவர்தான் உண்மையில் குர்பானி கொடுத்தவராக ஆகுவார் யார் தொழுகைக்கு முன்பே அறுத்து விடுவாரோ அவர் கறிக்காக அறுத்ததை போன்றவராக ஆகிவிடுவார் அவர் அறுத்த அந்த ஆடு ஃபதில்க ஷாது லஹ்மின் அந்த ஆடு வழமையாக கறிக்காக வேண்டி அறுக்கப்பட்ட ஆடாக அது ஆகிவிடும் குர்பானியின் ஆடாக அது ஆகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கனியத்துக்குரியவர்களே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத் பெருநாள் தொழுது முடித்த பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும் அதற்கு முன்பே ஆடை அறுத்து விட்டால் தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கசாப்காரர்கள் கறிக்காக வேண்டி அறுப்பதை போன்று அறுத்ததாக ஆகிவிடுமே தவிர அது ஒரு வணக்கமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய குர்பானியாக ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீஸிலிருந்து மார்க்கச்சற்ற வல்லுநர்கள் கூறுகிறார்கள் எந்த பகுதியில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த பகுதியில் ஈத் தொழுகை முடிந்த பின்னர்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் அதாவது குர்பானி கொடுக்கப்படும் பகுதியில் ஈத் தொழுகை முடிந்திருக்க வேண்டும் குர்பானி கொடுப்பவர் ஈத் தொழுது முடித்திருக்க வேண்டும் என்பது கூட நிபந்தனை அல்ல காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது எந்த பகுதியில் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அந்த பகுதியில் ஈத் தொழுகை முடிந்திருக்க வேண்டும் என்ற இந்த சட்டத்தில் இருந்து நாம் இங்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வெளிநாட்டில் வெளி ஊர்களில் இருப்பவர்கள் தங்கள் சார்பாக வேறு நாட்டில் வேறு ஊரில் குர்பானி கொடுக்க சொல்லி இருந்தால் குர்பானி கொடுக்கப்படுகின்ற நாட்டில் அந்த ஊரில் எந்த தினம் ஈதுடைய தினமோ அந்த தினத்தில்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் யார் சார்பாக குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர் ஒரு நாள் முன்பே ஈது தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இருந்தாலும் சரியே அந்த பிராணி எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஈதுடைய தினம் வர வேண்டும் என்பதை நாம் இங்கு கவனத்தில் வைக்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே இதை அடிப்படையாக வைத்து நாம் இங்கு மூன்று வகையாக இதை பிரித்து விளங்கலாம் அதற்கு முன்பாக ஒன்றே அது என்ன குர்பானி கொடுப்பவரும் அந்த குர்பானி பிராணியும் ஒரே ஊரில் இருந்தால் பிரச்சனையே இல்லை அவர் ஈது தொழுவார் வந்து அறுப்பார் முடிஞ்சிடும் இங்கு மூன்று விதமான சட்டங்கள் எப்பொழுது வரும் என்றால் குர்பானி கொடுப்பவர் வேறு ஊரிலும் அவர் சார்பாக குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணி குர்பானி பிராணி வேறு ஊரிலும் வேறு நாட்டிலும் இருந்தால் இப்பொழுது சட்டம் மூன்றாக பிரியும் முதலாவது சட்டத்தில் மிகப்பெரிய நுணுக்கங்கள் எதுவும் இல்லை அது என்ன குர்பானி கொடுப்பவர் வேறு ஊர் தான்
குர்பானி பிராணி வேறு ஊரு தான், ஆனாலும் இரண்டு ஊரிலும் ஒரே தினத்தில் ஹஜ் பண்ணால் வந்து விட்டது, பிரச்சனையே இல்லை. அதே தினத்தில் குர்பானி கொடுத்து விடலாம். அவருக்கு இன்றைய தினத்தில் ஈது பெருநாளோ அதே தினம்தான் அவர் சார்பாக குர்பானி பிராணி எங்க இருக்கோ அதுவும் ஒரே இடம். உதாரணத்திற்கு சவுதியில் இருப்பவர் சார்பாக இங்கு குர்பானி கொடுக்கப்படுகிறது. அவர் சொன்னார், இங்கே இதுக்கு ஏழைகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, நான் இங்கே இருந்தாலும் இந்தியாவிலேயே குர்பானி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சவுதியிலும் ஈது பெருநாள், இந்தியாவிலும் ஈது பெருநாள் ஒரே தினத்தில் அமைந்தது என்று சொன்னால் இங்கு பெரிய சட்ட நுணுக்கங்கள் எதுவும் இல்லை. ஆம், குர்பானி கொடுக்கக்கூடியவர், குர்பானி யார் மீது கடமையோ அவர் இருக்கக்கூடிய ஊரில் ஈது பெருநாள் ஒரு நாள் முந்திவிட்டது, ஒரு நாள் முந்திவிட்டது என்று சொன்னால் இப்பொழுது அவருக்கு தான் ஈது வந்து விட்டதே என்பதற்காக இங்கு அவருடைய பிராணியை ஈது பெருநாளுக்கு ஒரு நாளைக்கு முன்பையே அறுத்துவிடக் கூடாது. உதாரணத்திற்கு அங்கு இருப்பவருக்கு புதன்கிழமை பெருநாள் வந்துவிட்டது, இங்கு வேளக்கிழமைதான் ஈது பெருநாள் என்றால் வேளக்கிழமைதான் அவர் சார்பாக இங்கு அறுக்க வேண்டும். அவருக்கு புதன்கிழமை வந்துவிட்டது என்பதற்காக இங்கேயும் புதன்கிழமை, அதாவது பெருநாளைக்கு முன்னாடி அறுக்க கூடாது. காரணம் என்ன? குர்பானி பிராணி எங்கு இருக்கிறதோ அங்கு ஈதுடைய பெருநாள் தொழப்பட்டு இருக்க வேண்டும். எனவே நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த நபர் எங்கு இருக்கிறாரோ அங்கு ஈது பெருநாள் முந்திவிட்டது என்று சொன்னால் இங்கு அந்த பிராணி எங்கு இருக்கிறதோ அங்கு ஈதுடைய தினம் வந்த பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். அவரை பொறுத்த மட்டில், அவரை பொறுத்தபடி பார்த்தால் அது இரண்டாவது தினமாக இருக்கும். இது ஒரு சட்டம். இரண்டாவது சட்டம் என்னவென்று சொன்னால், குர்பானி பிராணி எங்கு இருக்கிறதோ அங்கு ஈது முந்தி விடுகிறது. உதாரணத்திற்கு இங்க இருக்கிறவர் என்ன செஞ்சாரு, ஹஜ்ஜிக்கு போறவங்க கிட்ட காசு கொடுத்தாரு சார், என் சார்பா என்ன செய்யுங்க, அங்க குர்பானி கொடுங்க இந்த வருஷம் என்பதாக சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது அங்கு பிராணி இருக்கிறது, அங்கு ஈது முந்தி விடுகிறது. இப்பொழுது அவர்கள் இவர் சார்பாக இதுதான் தொழுதாச்ச அப்படின்னு குர்பானி கொடுக்க கூடாது, இரண்டாம் நாள் தான் குர்பானி கொடுக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இங்கு சட்டம் என்னவென்று சொன்னால், இங்கு இவர் இருக்கிறார், இங்கு இன்னும் ஈதே வரல, ஈதுடைய தினத்தன்று செல்வ செழிப்போடு ஃபஜரை அவர் அடைந்தால்தான் அவர் மீது குர்பானி கடமையாகவே ஆகிறது. அங்கு ஆடு இருக்கக்கூடிய சவுதியில் ஈதுடைய தினம் வந்துவிட்டாலும் இவர் இருப்பது இந்தியாவில், இன்னும் ஈதே வரல, அப்படி என்று சொன்னால் இவர் மீது இன்னும் குர்பானி கடமையாக ஆகவே இல்லை. அவங்க பாட்டு நம்ம தான் ஈது வந்துருச்சேன்னு சொல்லி முதல் நாள் அவர்கள் அறுத்தால் இவர் மீது கடமையாக ஆகுவதற்கு முன்பாகவே அறுத்து விட்டதாக ஆகிவிடும். உதாரணத்திற்கு நமக்கு வேளக்கிழமை ஈது வருது, ஒருத்தர் இங்க இருக்கிறவரு இங்க இருக்க குர்பானியவே புதன்கிழமை அறுத்தா அது குர்பானின்னு சொல்லுவோமா? அந்த அதே போன்று தான் ஆகிவிடும். பிராணி எங்கு இருக்கிறதோ அங்கு ஒரு நாள் ஈது முந்திவிட்டாலும் இந்த நபருக்கு என்றைய தினம் ஹஜ் பெருநாள் வருகிறதோ அன்றைய தினத்தில் தான் அறுக்க வேண்டும். எனவே நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், பிராணி எங்கு இருக்கிறதோ அங்கு ஒரு நாள் முந்திய தினமே, ஒரு நாள் முந்தி ஹஜ் பெருநாள் வந்தாலும் இந்த நபர் இருக்கக்கூடிய ஊரில் ஹஜ் பெருநாள் வரவில்லை என்று சொன்னால் இரண்டாம் தினம்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு தான் உதாரணமாக சொல்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர் சவுதியில சொல்லி சொல்றாரு, அங்கு ஏன் சார்பா இந்த வருஷம் அருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கு ஈதுடைய தினம் ஒரு நாள் முந்தி விட்டாலும், உதாரணத்திற்கு புதன்கிழமை அங்கு ஈது ஆனா இந்தியால வேளக்கிழமை தான் சொன்னா இவர் சார்பாக வேளக்கிழமை தான் அறுக்க வேண்டும், இரண்டாம் தினம் தான் அறுக்க வேண்டும். காரணம் இந்த சட்டத்தை ஏன் சொல்கிறோம் என்றால், இன்றைய காலத்துல அதிகமான நபர்கள் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் வெளி ஊர்ல எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது குர்பானி கொடுத்துறாங்க, அங்கு ஒரு கால் முந்தி விட்டது, இவருக்கு இனி ஈதே வரலன்னா அவங்க பாட்டு என்ன செய்வாங்க, நம்ம ஈது தொழுதுட்டோம்னு இவர் சார்பா அறுத்து முடிச்சிருவாங்க, இவருக்கு ஈதே வந்திருக்காது, இவர் மேல கடமையா இருக்காது, அங்க அறுத்து முடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? சும்மா கறிக்காக வேண்டி அறுத்ததாக ஆகிவிடும். எனவே வெளியூரில் வெளிநாடுகளில்
தன்னுடைய பணத்தை அனுப்பி குர்பானி கொடுப்பவர்கள் இந்த சட்டத்தை எல்லாம் அங்கு பேணப்படுகிறதா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அன்போடு தங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானியாக அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக.